ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கிடென்சி ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 பார்ட் 2 எபிசோட் 20 தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியது தான் நம்ம சேனலும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பழைய சீனை தான் காட்டுறாங்க. நம்ம லீலியா, ஐசா, பால் இவங்க மூணு பேருமே அங்கே பார்த்துன்னு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏரியாவே வித்தியாசமா தெரியுது, அதாவது மேகம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. இதனாலே இவங்களும் அங்க ஊத்து ஊத்து பாத்துன்னு இருக்காங்க. நம்ம லீலியாக்கும் அங்க ஏதோ ஒன்னு வர மாதிரி தெரிஞ்சு என்னதுரா அதுன்னு பார்த்தா அந்த மானா கேம்பிலிட்டி லைட் தான். இந்த லைட்டை பார்த்தனே நம்ம லீலியாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதனாலேயே அவளும் ப்ரொடெக்ட் பண்ணனு நம்ம ஐஷாவை கட்டி பிடிக்கிறான். இருந்தாலும் அந்த லைட் வந்து இவங்களை பாஸ் பண்ணிட்டு இதனாலேயே இவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஐஷா அண்ட் லீலியா இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு தண்ணியில இருக்காங்க. இவங்களும் அந்த தண்ணியை விட்டு வெளில வராங்க. நம்ம ஐஷாவை நம்ம லீலியாவும் தட்டி பாக்குறான். ஏன்னா அவருக்குள்ள மொத்தமா தண்ணி போயிடுது. இதனால அவளும் தட்டி பாக்குறா. இப்பதான் நம்ம ஐஷாவே இருந்துக்கிறா. எப்படியும் நம்ம லீலியா நம்ம ஐஷாவை காப்பாத்திடுறா. இவங்களுக்கும் வேற வழியே இல்லையா. இவங்களும் அப்படியே நடந்து ஏதாச்சும் கிங்டம் கிடைக்குமான்னு தேடினு இருக்காங்க. இவங்களும் தேடும் போது இப்பதான் அவங்க செலோனி கிங்டம்கே வந்துடுறாங்க. இவங்களும் அவங்க வந்தோடனே அங்க கிங்கோட பேலஸுக்கு தான் முதல்ல போறாங்க. ஏன்னா நம்ம ராக்ஸி வந்து இங்கதான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் கேக்குறாங்க, இந்த மாதிரி ராக்ஸின்னு யாராச்சும் இந்த கேசல்ல இருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். நான் கொஞ்சோண்டு அவங்க கையில பேசிக்கிறேன். இருந்தாலும் அந்த காட்ஸ் வந்து விடவே மாட்டாங்க. அப்பதான் அந்த பிரின்ஸும் இங்க பாக்குறான். இவனுக்கும் நல்லாவே புரியுது, இந்த மாதிரி ராக்ஸிக்கும் இவளுக்கும் நல்லாவே கனெக்ஷன் இருக்கு. இதனாலேயே நம்ம பிரின்ஸும் ஒரு ஐடியா பண்றான். அதாவது ராக்ஸியை நெருக்கமா தினா இந்த பொண்ணு எனக்கு தேவைப்படும் எப்படின்னு அங்க இருக்க ஒரு ஜெயில அடைச்சு வச்சிடறான் இவங்க ரெண்டு பேரையும். இதுக்கப்புறம் சீனோ பிரசன்ட்க்கு வந்து பார்த்தா நம்ம ரூடியஸ் தான். அவனும் சொல்றான், ஹலோ, பார்த்து ரொம்ப நல்லாச்சு. இப்ப நான் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா? இதுதான் ஒரு செலோனி கிங்டமோட அபார்ட்மெண்ட், அதாவது ஒரு பிரிசன் அபார்ட்மெண்ட். இந்த இடத்துல டாய்லெட்டும் இல்ல, ஒரு பெட்டும் இல்ல. ஆனா இந்த இடம் ஒரு பெஸ்ட் தான். ஏன்னா இது வந்து ஃப்ரீ, அதுவும் இல்லாம இங்க ஹை செக்யூரிட்டி வேற இருக்கு. ஏன்னா இது உள்ள யாராலையும் மேஜிக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் என்னாலயே இங்க இருந்து வெளில போக முடியாது. ரெண்டு பேருமே என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க இப்படின்னு இவனும் புலம்பின் இருக்கான். இப்படி இவனும் புலம்பின் இருக்க அங்கேயே ஒருத்தனும் வரான். நான் தான் சீனோபா சிரோனி. நான் தான் சிரோனி கிங்டமோட தேர்ட் பிரின்ஸ். என்னோட பேரு ரூடியஸ் கிரேடட். ஆமா, இந்த ஸ்டாச்சு வந்து உனக்கு எங்கல இருந்து கிடைச்சது? நம்ம ரூடியஸும் அந்த ஸ்டாச்சுவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறான். ஏன்னா இந்த ஸ்டாச்சு வந்து இந்த காண்டினென்ட்ல லீகல் இல்ல போல. இதனாலேயே அவனும் சொல்றான், இந்த ஸ்டாச்சு வந்து நான் டீமன் காண்டினென்ட்ல ஒரு டீமன் கையில தான் வாங்கினேன்னு. ஆமா ஆமா, நானும் நினைச்சேன். ஏன்னா இந்த ஸ்டாச்சுவை ஒரு டீமனாலதான் செய்ய முடியுமே. அப்பனா உனக்கு அந்த டீமனை பத்தி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்பனா உனக்கு இதை பத்தி தெரியும்ல எப்படின்னு அவனும் ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறான். அது பார்த்தா நம்ம ராக்ஸியோட ஸ்டாச்சு தான். இதை வந்து சொல்ல போனா இப்ப இருக்க பிரிஞ்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்ல வாங்கினான். இந்த ஸ்டாச்சு வந்து சொல்ல போனா பழைய மேஜிக் டீச்சரா. என்னது, பழைய மேஜிக் டீச்சரா? யாரு, ராக்ஸியா? ஆமா. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களா? அவங்க வந்து என்னோட தம்பி வந்து ரொம்பவே செக்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணானா, இதனால அவங்க வெறுப்பாயி இந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. சரி அதை விடு, இந்த ஸ்டாச்சுவை பாரு. இந்த ஸ்டாச்சு பாரு, எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. இந்த பாடி வேணா அவ்வளவு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த ஸ்டாச்சுவை பார்த்தா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நீ இந்த ஸ்டாச்சுவோட மேல் பகுதியில பார்த்தா அந்த ரோப் இருக்கும். அந்த ரோப் எடுத்தா அதுக்குள்ள என்ன இருக்கும்னு உனக்கு ஒரு ஆர்வம் வரும். அதையும் நீ எடுத்தா உள்ள ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட பாடியில எதுவுமே இருக்காது, வெறும் ஒரு பேண்டியை தவிர. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு அவளோட கையை வச்சு அந்த செஸ்டை மறைக்க ட்ரை பண்ணிருப்பா. இதை பார்த்தா உனக்கு என்ன தோந்து? இது ஒரு மாஸ்டர் பீஸ் தான். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான். ஆமா, பின்ன இருக்காதா என்ன? ஏன்னா பல நாள் உழைப்பு இன்னைக்குதான் எனக்கு பலன் குத்துருக்குன்னு சொல்லலாம். ஆமா, நான் ஒரு விஷயத்தை கேட்க மாந்துட்டேன். இந்த பொருள்ல அந்த கையில ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் எங்க போச்சு? அதுவா? அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னது, ரிமூவ் பண்ணிட்டியா? உன்னால அதை மறைக்க முடியும். அதை நீ பண்ணாம நீ எதுக்கு ரிமூவ் பண்ண? நான் இதை எப்படி மாந்தேன்? என்னால இதை பண்ண முடிஞ்சிருக்கும்ல. ஆனா நான் மாந்துட்டேன். இந்த டாலோட அமைப்பை பார்த்து நான் ஒரு ஆர்வத்திலேயே ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் இப்படின்னு இவனும் புலம்பின் இருக்க நம்ம ரூடியஸும் சொல்றான். நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த ஸ்டாச்சுவை நீ தான் செஞ்சிருக்க. நான் வந்து இந்த ஸ்டாச்சுவை எப்பயுமே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சினே தான் இருப்பேன். அதுவும் இல்லாம இந்த ஸ்டாச்சு மாதிரியே நான் ஒன்னொன்னு கூட ட்ரை பண்ணேன். இருந்தாலும் எனக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா எதுவும் வரல. அதனால நீ ஒரு மாஸ்டரா எனக்கு இருப்பியா? அதாவது உன்னை நான் மாஸ்டரா எடுத்துக்கிறேன். நான் வந்து உன்னோட ஸ்டூடெண்டா இருக்கேன். அதை நான் நிரூபிக்கணும்னா உன்னோட காலை கூட நான் நக்க டயரா இருக்கேன் இப்படின்னு அவனும் நக்க பாக்குறான். இருந்தாலும் அந்த பேரியரால இவனால நக்கவே முடியல. ஆமா, இந்த பேரியரை எவன் இங்க வச்சான்? எந்த பைத்தியக்காரன் இங்க வச்சான் இப்படின்னு இவனும் புலம்பின்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடியஸ்க்கும் ஒரு விஷயம் ஞாபகம். ஏன்னா ஏத்துல வந்து சில பசங்க மாங்காக்காக இதே மாதிரிதான் ஆச்சுப்பாங்க. அதுவும் நம்ம இந்த அளவுக்கு பைத்தியமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஐடியா சூப்பர் இவங்க எல்லாருமே ஒரு ஏரியாவுக்கு போயின்னு இருக்காங்க. இப்பதான் அந்த ரெண்டு சோல்ஜரும் சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு பெரிய
பிஹேவியர் பண்ணிருக்கீங்க. நாங்க இதை எதுக்கு பண்ணணும், அதாவது ரூடியஸ் இல்ல கேனன் மாஸ்டர் ஆஃப் டெத் எண்ட், அவரை வந்து நாங்க கண்டுபிடிக்கணும். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு லொகேஷன் தெரியல. ஓ, அவரை பத்தி கேக்குறீங்களா? அவரு நம்ம பிரின்ஸ் வந்து அந்த கேசல் கடையில ட்ராப் பண்ணி வச்சிட்டாரு. அப்படியா? அப்பனா நான் அவனை காப்பாத்த போறேன் இப்படின்னு நம்ம ஐரிஷும் அங்க காப்பாத்தலான்னு போறோம். இதை பார்த்த அந்த சோல்ஜரும், நீங்க போவாதீங்க, ஏன்னா உங்களோட ஹெல்ப் எனக்கு ஒண்ணு தேவை. இப்பதான் நம்ம ரூசிட்டே சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, அவன் வந்து நல்லா இருப்பான். நாங்க வந்து இன்னும் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்னா, இந்த மாதிரி நீங்க எங்களோட ஃபேமிலியோ நீங்க காப்பாத்தணும். என்னது, உங்களோட ஃபேமிலியா? நான் வந்து என்ன நினைச்சேன், நம்ம வந்து அந்த கேசல ஒண்டிதான் அட்டாக் பண்ண போறோம்னு நினைச்சேன். இப்பதான் அந்த சோல்ஜரே சொல்றாங்க, இந்த மாதிரி பேக்ஸ் வந்து என்னோட ஃபேமிலிய மொத்தத்தையும் அவங்க ட்ராப் பண்ணி வச்சிருக்கான். எங்க ஃபேமிலி மொத்த பேரையும் அவங்க பிடிச்சி வச்சிருக்கனால அவங்க சொன்னது எல்லாத்தையும் எங்களுக்கு பண்ற மாதிரி இருக்கு இப்ப எங்க நிலைமை. அதனாலதான் கேக்குறேன், இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியை காப்பாத்துங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ். அப்போனா சரி, நாங்க வந்து போய் காப்பாத்தலாம்னு இருக்கோம். எனக்கும் புரியுது ஐரிஷ், ஆனா நம்ம இங்கதான் இருந்தாவணும், அதாவது நீ இங்கதான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆயிஷாவை நம்ம தனியா விட்டு போக கூடாது, புரியுதுல? சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ ரூசெட். இதனாலேயே நம்ம ரூசெட் அங்க கிளம்ப ஸ்டார்ட் பண்றான். நான் உங்களுக்கு வழிய காட்டுறேன். இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவனும் ஃபோர்ஹெட்டை பார்த்து அங்க கை காட்டுறான். ஏன்னா எனக்கு வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா நம்ம ரூசெட் கையில தான் அந்த தேர்ட் ஐ இருக்குல்ல, அதனால ஈஸியாவே அவன் கண்டுபிடிச்சிருவான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸ் தான் காட்டுறாங்க. நம்ம செனபாவும் அங்க ஏதோ பண்ண ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனால வெளியிலேயே எடுக்க முடியல. நம்ம ரூடியஸும் இதெல்லாம் பாத்துட்டு, நீ வந்து என்னோட ஸ்டூடெண்டா மாற ஆசைப்படுறனா, நீ வந்து என்ன விடுவிச்சிரு, நான் வந்து கண்டிப்பா உன்னை என்னோட ஸ்டூடெண்டா மாத்திக்கிறேன். அவ்வளவுதான் மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நம்ம பேக்ஸும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவனும் ரொம்பவே சீரியஸா அங்க இருந்து போறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க சோல்ஜரை தான் காட்டுறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்டிக் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி நிற்காங்க. நம்ம ஐரிஷும் அதை பார்த்துட்டு என்னது அப்படின்னு யோசிச்சு நிற்க, இப்பதான் நம்ம ஐசாவே சொல்றான், அந்த ஸ்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர அமைதி பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை எல்லாருமே பிளஸ்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளஸ்ட் சைல்ட எல்லாருமே பாதுகாப்போட தான் எல்லாருமே வளர்த்தாங்களே. அவன் ஒரு நாள் 3 வயசு இருக்கும் போது அவனோட அண்ணனோட தலையை கிழிச்சிட்டான். ரொம்பவே கோபமானனால என்னது அவ்வளவு ஸ்ட்ராங் ஆவன், அப்போனா கண்டிப்பா அவன் கூட ஸ்டாண்ட போட்டாவணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பேக்ஸ தான் காட்டுறாங்க. நம்ம பேக்ஸும் அந்த பிரின்ஸை பூச்சின்னு தர தர தரன்னு இழுத்துன்னு நம்ம ரூடியஸ பார்க்க இழுத்துன போறான். நம்ம பேக்ஸுக்கும் பயங்கரமா வலிக்குது, நம்ம ஜெனபாவும் இழுத்துன போறான். அங்க இருக்க சோல்ஜரும், ஏய் மரியாதை நில்லு இப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஜெனபா கேட்க மாட்டான். நம்ம சோல்ஜர்ஸும் சொல்றாங்க, ஏய் மரியாதையை நித்து, அவனுக்குதான் வலிக்குது இல்ல, எதுக்கு அவனை பூச்சின்னு இருக்க. இருந்தாலும் நம்ம ஜெனபா அதெல்லாம் கேட்காம பயங்கரமா தர தரன்னு இழுத்துன போயிருக்கான். இவனும் அவனை இழுத்துனு வந்து நம்ம ரூடியஸ் கிட்ட எத்துன்னு வந்துடுறான். இவனும் அங்க வந்துட்டு, ஏய் நீ மரியாதை நம்ம மாஸ்டர் ரூடியஸ ரிலீஸ் பண்ணு. இல்ல என்னால இப்படிலாம் பண்ண முடியாது, இது வெறும் ஒரு ட்ரிக் தான், இங்க வந்து நான் ராக்ஸியை வர வைக்கணும், அதுக்காக தான் நம்ம ரூடியஸ நான் இங்க பூச்சி வச்சிருக்கேன். இந்த ஆன்சர் வந்து நம்ம ஜெனபாக்கு பிடிக்கவே இல்ல. இதனாலே நம்ம ஜெனபாவும் அவனோட தலையை போட்டு அமுக்குறான். இதனால அவனும் கத்துறான். இந்த குரல் நம்ம ஜிஞ்சருக்கும் கேக்குது, ஏய் மரியாதையா நித்த, ஏய் ஜிஞ்சர் என்னை காப்பாத்து, உன ஃபேமிலி உயிரோட இருக்கணுமா இல்லையா? இப்பதான் நம்ம ஐரிஷே அங்க வர அவளும் சொல்றான், நீங்க அப்படி பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம ரூசெட் வந்து அந்த ஃபேமிலி எல்லாரையும் காப்பாத்தலான்னு போயினிருக்கான். இதை கேட்ட ஜிஞ்சரும், ரூசெட்டா, அவன் யாரு? அவனா? அவன் ஒரு சூப்பர், அவன் வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான், அதுவும் இல்லாம அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன். இதை கேட்ட நம்ம ஜிஞ்சரும், நான் ஜிஞ்சர், என்னோட ராயலிட்டிய என்னோட பேச்சுக்கு நான் தரேன். இதனாலே நம்ம ஜெனபாவும் அவனை பயங்கரமா அழுத்துறான். சரி சரி, நான் வந்து அவனை விடுவிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன் இப்படின்னு அவனை சொல்றான். இதனால நம்ம ஜெனபாவும் அவனை விட்டுறான். விட்டுட்டு அவனும் அவனோட கையை இது பண்றான். இதனால அவனோட கையை டிஸ்லோகேட் ஆயிது. இதை பார்த்த நம்ம ரூடியஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருக்கான், ஏன்னா அவன் அந்த மந்திர லைன்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இல்ல எல்லாரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. நம்ம லீலியா ஃபேமிலி அண்ட் மத்தவங்க ஃபேமிலி இவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆயிட்டாங்க. நம்ம லீலியாவும் நம்ம ஐசாவை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. இதனாலே அவங்க ரெண்டு பேரும் கட்டி போச்சுன்னு இருக்காங்க. இப்படி நம்ம ரூடியஸும் சந்தோஷமா அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கும் போது அங்கேயே நம்ம ஜெனபாவும் வரான். அவனும் நம்ம ரூடியஸ பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. இதனாலே அவனை ஓடி வந்துட்டு, ஏ மாஸ்டர் நீங்க இங்க தான் இருக்கீங்களா இப்படின்னு அவனை தூக்கி போட, இதனால நம்ம ரூடியஸும் அங்கே பலமா விழுந்துறான். இதனால அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு, இதை பார்த்த சின்னபாவும், ஏ ஜிஞ்சர் நீ டக்குன்னு உன்னோட ஹீலிங் மேஜிக் வச்சு நம்ம மாஸ்டரை ஹீல் பண்ணுங்க. இதனாலே நம்ம ரூடியஸும் ஹீல் ஆயிடுறான். இப்பதான் அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்குது, அதாவது அவனும் நார்மல் ஆயிடுறான். நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் அவங்கள இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம லீலியாவும் நம்ம ரூடியஸை கூப்பிடுறான். ரூடியஸ் இங்க வாங்க, உங்களுக்காக நான் உன்ன வச்சிருக்கேன் இப்படின்னு அவங்களும் கூப்பிட அங்க நம்ம ரூடியஸும் போறான். அவனும் அங்க போய் பார்த்தா இப்பதான் நம்ம லீலியாவே அந்த டப்பா ரொம்பவே சோகமாயிரான். அப்பதான் நம்ம லீலியாவும், மாஸ்டர்
ரூடியஸ், ஹாப்பி பர்த்டே. இப்படின்னு இவ்வளவு கட்டி பிடிக்க நம்ம ரூடியஸும், லீலியா நீ வந்து ரொம்பவே நெருக்கமா என்ன டச் பண்ற. இது கேட்ட நாம லீலியாவும், மாஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஆமா நீ வந்து நம்ம ஐஷாவை பத்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஐஷா வந்து ஒரு நல்ல பொண்ணு, அதுவும் இல்லாம நீங்க அவளை ரொம்பவே நல்லாவே வளர்த்துருக்கீங்க. ஆனா அப்படி இல்ல, ஏன்னா உன்னோட அந்த சைட பத்தி தான் நம்ம ஐஷாக்கு தெரியும். ஆனா நம்ம ஐஷா உன்னை பத்தி அவ்வளவு பூஞ்சிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஐஷாவும் அங்கே விளையாடினே வரலாம். இதை பார்த்து நம்ம லீலியாவும் டக்குன்னு ஒழிச்சிக்கிறா. நம்ம ஐஷாவும் அங்க விளையாடினே வந்து கேக்குறா, கேனன் மாஸ்டர் எனக்கு நீங்க ஒன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லு. அதுவா எங்க அம்மா வந்து என்ன ஆசைப்படுறாங்கன்னா நான் வந்து என்னோட பர்வெட் பிரதர் அவனுக்கு நான் சர்வ் பண்ணுமா, ஆனா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் உங்க கூட வரலாமா, அதாவது உங்க கூட அட்வென்ச்சருக்கு நானும் வரலாமா? அவ்வளவு சொல்றான், இந்த மாதிரி நான் நிறையவே வாழ்ந்துட்டா அதுவும் எனக்கு நல்லாவே வாழ்ந்துடும். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடேஸும் யோசிக்கிறான், ஏ லீலியா நீ எதை பத்தி எல்லாம் இவளுக்கு சொல்லி தந்து வச்சிருக்க? நம்ம ரூடேஸும் நம்ம ஐஷா மண்டையில அடிச்சுட்டு, ஏ ஐஷா நீ வந்து இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா நீ ஒரே சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாம நீ அட்வென்ச்சருக்குலாம் இப்ப வரக்கூடாது. இப்பதான் நம்ம ரூடேஸ் அவனோட பேண்டை கட்டி தரான், இந்தா இதை வச்சுக்கோ, ஏன்னா பொருட்கள் ஒரு ஞாபகமா எப்பயுமே இருக்கும். யாருக்கு தெரியும், உன்னோட பெரிய அண்ணன் கூட இதே மாதிரி ஒரு பொருளை ஞாபகத்தமா வச்சிருக்கலாம். ஐஷா தான் அந்த பேண்டை பார்த்தோன்னே அவளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிது. இவங்களும் அங்கல இருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பார்த்தா நம்ம ஐஷாவும் அங்க பைக் ஆட்டின்னு இருக்கா. இப்படி இவங்களும் பைக் ஆட்டின்னு இருக்கும் போது அவனும் சொல்றான், பெரிய அண்ணா என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் உங்களை பேர்வர்டுன்னு சொல்லிட்டேன், ஆனா நீங்க ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன். இதை பார்த்தா நம்ம ஐரிஷும், ஹேய் பாத்தியா உன் தங்கச்சிக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ரூடியஸ், அதாவது அது நீ தானு, இருந்தாலும் அவ நடிச்சிருக்கா. இப்படின்னு இவங்களும் அவங்களோட ஜேர்னிக்கு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜெனம்பா அண்ட் பேட்ச் இவங்க ரெண்டு பேருமே காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அழுதுன்னு இருக்காங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு கிங்டம்க்கு படிக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. இப்படி இவங்க அழுதுன்னு இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மத்த எபிசோட வேணும்னுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.